டென்மார்க்கில் வணிக வளாகத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டின் தலைநகர் கோகன்பெகன் நகர் விமான நிலையம் அருகே உள்ள வணிக வளாகம் ஒன்றில் மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கியால் திடீரென தாக்குதல் நடத்தினார் இதில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் மூன்று பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தாக்குதல் நடத்திய இருபத்தி இரண்டு வயது இளைஞரை கைது செய்து விசாரித்து வருவதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அந்நாட்டு பிரதமர் மேட்டி ஃப்ரெட்ரிக்சன் இரங்கல் தெரிவித்துள்ளார்